என் இனிய கொங்கு சொந்தங்களே, கொங்கு வேட்.இன் அதை பயன்படுத்துவது எப்படி? மாமாவின் அதனால வந்து இது மார்க்கெட்டிங் அப்படின்னு தெரிஞ்சது. இது வந்து எனக்கு தெரிஞ்சது ஒன்றே ஆன்லைனு. நான் வந்து உலகத்தில் அடுத்த மூலையிலுக்கு வந்திருக்கிறேன். ஸோ ஆன்லைனில் என்ன நம்மளால் என்ன பண்ண முடியுமோ ஓரளவு அது தகவலை வந்து எத்தனை பேருக்கு பண்ண. கூகுள் பிக்சர் நடத்துகிற சுந்தர பிக்சரை நடத்துகிற கூகுளே வந்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் முதல் பக்கத்துலேயே காட்டும். முக்காவாசி நேரம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போய் தேடுறாங்கன்னா நிச்சயமாக பொண்ணு மாப்பிள்ள தேடுறவங்க ஓரளவு பெரிய படிப்பு கூட 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிச்சவங்க இன்றைக்கி போய் கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க. அது ஒன்றும் பெரிய யாருக்கும் தெரியாது. அங்கே போனாங்கன்னா அங்கே கொங்கு வெட்டிங்கு நிச்சயமாக கண்டுபிடிக்கலாம். அதனால் இதுதான் என்னுடைய மேபி மார்க்கெட்டிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது நான் வந்து பண்ண முயற்சி. டிவியில் விளம்பரம் அல்லது வந்து இப்போ ஒரு ஆஃபீஸ் வச்சு ஒரு 10 பேர் ஆளை வச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு தூங்குறது வாங்க காசு கட்டுங்க, 100 பேர் பொண்ணுங்கள்லாம் உட்காந்துருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. அந்த மார்க்கெட்டிங்லாம் கிடையாது. ஸோ இது அதாவது பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடம்பு பூரா எண்ணெய் தடவிக்கிட்டு கடற்கரையில் அல்ல ஆற்று மணலில் போய் கீழே படுத்து உருண்டுமுன்னு வச்சுக்கோங்க. ஒற்றை மண்ணு தான் ஒட்டு. அந்த கடற்கரையில் இருக்கிற மண்ணு எல்லா மண்ணும் உடம்புல ஒட்டாது. என்ன தான் நீங்கள் எண்ணெயை பூசிக்கிட்டு உருண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டு. ஸோ அவ்வளோதான் நம்மால் ஒற்றை மண்ணு ஒட்டுட்டு. ஏன்னா அதாவது வந்து மனசில் ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் வரணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்குது. ஆனால் நடைமுறையில் வந்து இன்றைக்கி 100,000 பேர் நீங்கள் பொண்ணு மாப்பிள்ள தேடினா 100,000 பேர் வரணும் அப்படிங்கிறது நமக்கு ஆசை விருப்பம் இருந்தால் கூட நடைமுறையில் சாத்தியம் இல்லை. அதனால் வந்து எவ்வளவு தூரம் வந்து அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க அது பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுல இன்னொரு முக்கியமான தகவல் சொல்லலான்னு நினைக்கிறேன். அதாவது இங்கிலீஷில் வந்து ஆங்கிலத்தில் வந்து வேர்ட் ஆஃப் மவுத் அப்படிம்பாங்க. அதுவும் நம்ம ஊரில் வந்து சொல்லவே வேண்டாம். ஏன்னா மற்ற ஊரில் பக்கத்து வீட்டுக்காரன் யார் எவனும் பேசிக்க மாட்டான் அது மாதிரி கலாச்சிருந்தா கூட நம்ம ஊரில் வந்து நான் குறிப்பாக நம்ம கொங்கு வேளாளர் கவனிச்சு ஒன்றுக்குள்ளே ஒன்று பின்னி பிணைஞ்சு கிடக்கிற சமுதாயம். அப்போ வந்து இது வேர்ட் ஆஃப் மவுத் அதாவது வாய் வழியாக போகிற மார்க்கெட்டிங் அதை விட பவர்ஃபுல் எதுவுமே வாங்குறது. கூகுளெல்லாம் தாண்டி கூகுளை விட 100 மடங்கு பவர்ஃபுல் வந்து இந்த வாய் வழியாக தகவல் போகிறது. இப்போ வந்து கொங்கு வெட்டில் ஒருத்தர் பதிவு பண்ணுறாங்க, ஒரு பையனுக்கோ அல்லது பொண்ணுக்கோ அவங்களுக்கு திருமணம் உறுதி ஆகுது. அவங்க வந்து ஒரு பத்திரிக்கை கொடுக்க போகிறாங்க, ஒரு 1000 பத்திரிக்கை. அப்போ அவங்க நீங்கள் கொடுக்குறப்ப அந்த பத்திரிக்கை வாங்குறவங்க அவங்க வீட்டில் ஒரு பையனாக இருந்தால் அவங்க நிச்சயம் என்னுடைய அனுமானம் வந்து நிச்சயமாக நீங்க எப்படிங்க உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கண்டுபிடிச்சிங்க அல்லது பொண்ணுக்கு பையனுக்கு அப்படி கண்டுபிடிச்சி கேட்டாங்கன்னா இவங்க இல்லைங்க, நம்ம கொங்கு வெட்டிங்கில் போட்டால் கொங்கு வெட்டில் போட்டால் சூப்பரான மாப்பிள்ளை கிடச்சிதுங்க அப்படின்னு நிச்சயமாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்க மூலம் வந்து நிறைய பேர்த்துக்கு தகவல் போகலாம். ஒரு கல்யாணம் உறுதியாச்சுன்னா அவங்க வந்து நிச்சயமாக ஒரு அந்த சொந்த பந்தத்துக்குள்ள எப்படி எந்த போராக்கள் பிடிச்சிங்க எந்த மாதாரி பிடிச்சி கேட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்க சொல்லுவாங்க, அது தகவல் போகும். இதையும் தாண்டி அதாவது வந்து அதில் ஒரு வருத்தமானது தான், பட் யாரும் பொதுவாக சுயநலம் அப்படின்னு நீங்கள் கலந்து அவனுக்கு நமக்கு பொண்ணு மாப்பிள்ளை நம்ம கணேசன் சார் சொன்ன மாதிரி நமக்கு பொண்ணு கிடைச்சா தெரியும் மாப்பிள்ளை போயிட்டுருக்கிறதுல வந்து அத்தி போத்த மாதிரி 100ல் 1 கூட சொல்ல முடியாது, 1000ல் 1 வேணால் சொல்லலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு இதில் போட்டு இவ்வளோ வசதி இருக்க தெரிஞ்சுன்னா அவங்க வந்து அவங்களால முடிஞ்சதை மற்ற குரூப்பில் போடுறது சொல்கிறது அதெல்லாம் அவங்க பாட்டில் அவங்க சொந்தமாக சில பேர் எனக்கு தெரியாது, எனக்கு நான் பார்க்க முடியாது, நான் சில பேர் கவனிக்கலாம் யதார்த்தமாக அவங்க எங்கே போகிறாங்க தெரியாது. அவங்க சொல்கிறது நேரடியாக மறைமோ அவங்க குரூப்பில் தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு இல்லையா, அவங்க தெரிஞ்ச குரூப்பில் அதை ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க, அது போயிட்டுருக்குது. இது வேர்ட் ஆஃப் மவுத்து. ஸோ இதுதான் மார்க்கெட்டிங் அப்படிங்க நான் நினச்சிட்ருக்குறேன். ஆனால் நீங்கள் வந்து மார்க்கெட்டிங்னே நீங்கள் என்ன கண்ணா தெரியல, இது மாதிரி ஆஃபீஸ் போட்டு அல்லது போர்டு வச்சு டிவியில் அல்லது செய்தித்தாளில் விளம்பரம் போடணுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அதெல்லாம் உங்களுடைய கருத்து மிக சரிங்க. நான் முகநூல் வழியாகவும் டெலிகிராம் வழியாகவும் அதுவும் பத்தாவது என்று சுந்தர் பச்சை நடத்தி கொண்ட கூகுளே உங்களை கொண்டு வந்து முன்னாடி காட்டுகிறது. அதற்கும் மேலாக வாய் வழியாக நீங்கள் மார்க்கெட்டிங் அது இருந்தால் வெற்றியடையும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இவளையும் தாண்டி 40,000 பேர் இதிலே உள்ள வந்து சென்றிருக்கிறார்கள். கண்டிப்பாக
இவ்வளவு மார்க்கெட்டிங் பண்ணிய காரணத்தால் தான் இது வெற்றியடைந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இது வெற்றியடைய நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. வாய் வழியாக அந்த மார்க்கெட்டிங் நடந்தால் மட்டுமே இது ஒரு வெற்றி சரித்திரமாக மாறும் என்பதும் உறுதி. அதற்கான காலம் கணிந்திருக்கிறது. இந்த தொழில்நுட்பத்தை எளிதாக நாம் கற்றுக் கொடுக்கின்ற வேலையை நாம் செய்ய காத்திருக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் சொல்வது போல நாம் போஸ்டர் அடித்தோ டிவியில் விளம்பரம் செய்தோ நம்ம காசை இது செய்வதே பெரிது. கொங்கு சமுதாயத்திற்காக இலவசமாக இவ்வளவு ஒரு அட்வான்ஸ் ஒரு கல்வியை ஒரு தொழில்நுட்ப ஒரு நுணுக்கத்தை நம்ம கொங்கு சமயத்துக்கு செய்வதே பெரிது. இந்த மார்க்கெட்டிங் செய்வது என்பது மிகப்பெரிய விஷயம். இதற்கெல்லாம் நேரத்தை நம்முடைய உழைப்பை தந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த கேள்வி எனக்கு தெரியும். இவையெல்லாம் நான் உங்களுடைய சரித்திரத்தை உங்களுடைய முகநூலில் நீங்கள் 10,000 பேர் இருப்பதையும் நீங்கள் எங்கெங்கே செயல்படுகிறீர்கள் என்பதெல்லாம் தெரியும். மற்றவருக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த கேள்வி நான் முன்வைத்தேன். உங்களுடைய தேடல் எங்கெங்கு இருக்கிறது என்பதெல்லாம் நான் அறிவேன். கூட எல்லாரும் தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த கேள்வி முன்வைத்தேன். உங்களுடைய உயரம் என்ன என்பதெல்லாம் நாங்கள் அறிவோம். கண்டிப்பாக நம்ம டிவியோ அல்லது விளம்பரமோ அல்லது சுய விளம்பரத்தில் வைத்து சுயபரம் என்று சொல்வோமே மண்டபம் பிடித்து செய்வதற்கோ நம்மால் இயலாது. நம்மால் என்ன இயலவும் அதை செய்கிறீர்கள், செய்து கொண்டு இருப்பீர்கள், செய்வீர்கள் என்ற நம்பிக்கை உண்டு. சரிங்க மாமா, அடுத்ததாக அந்த டெமோ என்பதை நீங்கள் காட்டலாம். அதற்கு முன்பு ஏதாவது உங்கள் மனதில் தோன்றினால் நீங்கள் எங்களோடு நீங்கள் கொண்டு கொள்ளலாம். இப்போது நீங்கள் நான் நிற்கிறது மட்டுமே தாராளமாக பேசலாம். ஓகே, நான் ஏதோ உங்க நீங்க பேசுறப்ப ஒரு ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்ல வந்தேன், அதுக்குள்ள மறந்துட்டேன். சரி பரவாயில்ல, என்ன பண்ண, சரி பரவாயில்ல, நம்ம யோசனை நேரத்தில் அது நினப்புக்கு வந்து உங்களுக்கு சொல்றேன். சரி, இப்ப வந்து நம்ம ஆரம்பிக்கிறப்ப வந்து தெரியல எத்தனை பேர் சரி கவனிக்கல, 20-30 பேர் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த ஒவ்வொரு தடவை இந்த 40 வருஷம் ஜூம் காரை கட் பண்ணி வெட்டி வெட்டி விடுறதுனால அப்புறம் நிறைய பேருக்கு பசிக்கு வணக்கம், செழியன் பேசுறேன். நிகழ்ச்சி 2 வாரமா பரந்தன் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா இருந்தது. கல்லூரி படிக்கிறப்ப ஆனந்த விடலையும் தினமலையிலையும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நிருபரா. அதனால ரொம்ப பர்டிகுலரா பாத்துட்டே இருந்தேன் 2 வாரமா நிகழ்ச்சியெல்லாம். அப்புறம் பாலு மாவட்டம் பேசியிருந்தேன் முதல்லயே ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி. நிகழ்ச்சி நல்லா இருந்தது, அதையும் பாத்துட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி நல்லா இருக்கு, வரும்போது மறுபடியும் நன்றிங்க. சரி, அவருடைய கருத்தை அழகாக பதிவு செய்தார், அவர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் உங்களுடைய ஒத்துழைப்பு இந்த வரந்தேடும் வரத்தில் மட்டுமல்ல கொங்குவேட்.இன் அதற்கும் தேவை. இவை வளர்வது நம்மை நாமே வளர்த்துக் கொள்வதற்கான முயற்சி இது. பேசுங்கம்மா. ஓகே, இப்போ இந்த ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுதா? தெரியுதுங்க. ஓகே ஓகே. ஸோ இது மேலோட்டம் பார்க்கலாம். இருங்க, யார் இப்போ ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, முதல்ல இது நீங்கள் இந்த கொங்கு வெட்டு நான் அதில் வந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே, ப்ரௌசர் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். ப்ரௌசர் இந்த குரோம் ப்ரௌசர்லாம் தெரியும்.
ஸோ அது மாதிரி ஃபயர் பாக்ஸில் இன்னொரு ப்ரௌசர் க்ரோ மாதிரி தான். ப்ரௌசரில் போயிட்டு இங்கே இந்த இதை பார்த்தீங்கன்னா இங்கே இந்த அட்ரஸ் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து ரொம்ப சுலபம் கொங்கு வெட் டாட் ஐஎன், அவ்வளோதான். சுலபமாக வந்து அதை அடிச்சுட்டு நீங்கள் கோவா பட்டனை அமுத்தினீங்கன்னா இந்த இணையதளம் வந்து இது மாதிரி திறக்கு. இதுதான் முதல் நீங்கள் வந்து இணையதளத்தை திறக்கிறீங்க, இதுதான் முதல் அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப சுலபம், ஏன்னா நீங்கள் எல்லாம் இணையதளத்தை தேடுறீங்க இல்லையா, அது மாதிரி இது ஒன்று இல்லாடி. சில நேரத்தில் வந்து நீங்கள் கூகுள்லேயோ அல்லது வந்து மற்ற குரூப்லேயோ பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் இருக்குது, அதை தொட்டால் இது இது ஓப்பன் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் டைப் நம்ம பண்ண வேண்டியதில்லை. சரி, இதில் வந்து பதிவு பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பதிவு செய்யும் முறை அப்படிங்கிற முதல் பட்டன், எல்லாரும் நீங்கள் கவனிங்க, பதிவு செய்யும் முறை இந்த பட்டன், அதுதான் முதல்ல நீங்கள் வந்து உள்ளே போய் பார்க்க வேண்டியது. அதை வந்து நிறைய பேர் தெரியாது, கவனிக்கிறதில்ல, பார்க்கறதில்ல தெரியல, படித்து பார்த்து படிச்சுட்டு புரிஞ்சுக்கிறதுல தெரியல, என்ன தெரியல. அதை முதல்ல வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் பதிவு செய்யும் முறை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் தெரிய சாதாரண தெரியிருக்கோம், தமிழில் தான் அதில் போட்டிருக்கோம். அதில் பாருங்க, இது முதல்ல கோத்ரூ பண்ணிட்டு அப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம நடைமுறையில் செஞ்சு பார்ப்போம். கொங்கு பதிவு ஜாதக விவரம் பதிவு செய்யும் முறை, தலைப்பு கொங்கு வீடு இணையதளத்துக்கு போங்க. இப்போ நம்ம பண்ண மாதிரி இணையதளத்தின் மேல் மூலையில் சைன் அப் பொத்தானை அழுத்துங்கள். இங்கே இங்கே தெரியுதுங்களா இதுன்னு, இதுங்க இங்கே இதை சைன் அப் பட்டன் தெரியுங்களா, இந்த சைன் அப் பட்டனை அமுத்துங்க. இதுதான் முதல் ஸ்டெப் நீங்கள் பண்ண போகிறீங்க. இதை பண்ணின உடனே ஐ திங்க் நினைக்கிது முதல்ல இதை படித்து பார்த்துட்டே நம்ம அப்புறம் பண்ணலாம், ரெண்டு ஜம்ப் பண்ண உங்களுக்கு கன்ஃபியூஷனே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சைன் அப் பட்டனை அமுத்துனீங்கன்னா அந்த ரெஜிஸ்டர் பேஜ் வரும். முதல்ல பயனர் பதிவு உங்களுடைய பெயரை வந்து நீங்கள் பதிவு பண்ணுறது, அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த பக்கம் வந்துன்னா அதில் ரொம்ப சுலபம், அதில் வந்து நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடியுமே உங்களுடைய இது வாட்ஸ்அப் நம்பர் அந்த ரெண்டை மட்டும் நீங்கள் வந்து இதாக இருப்பாங்க. யூசர் நேமு ஏதோ உங்கள் யூசர் நேமை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இமெயில் ஐடி வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் அது இதில் இதில் போ இங்கே இங்கே போட்டுட்டு இருங்க, நான் ஒன்று பண்ணுறேன். இது யூசர் நேமு, இது இப்போ நீங்கள் அந்த இது வந்து புதுசு கிடையாது. நீங்கள் ஃபேஸ்புக் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஒரு யூசர் ஐடி வச்சுருப்பீங்க, அது மாதிரி தான் இது ஃபேஸ்புக் ஐடி மாதிரி. இமெயில் இமெயில் ஐடி இப்போ நீங்கள் நிச்சயமாக இமெயில் ஐடி தெரிஞ்சுருக்கணும் வச்சுருக்கணும், இல்லாட்டி இது பயன்படுத்த வாட்ஸ்அப் மாதிரி பயன்படுத்த முடியாது. நான் ஒரு இமெயில் ஐடி அனுப்புகிறேன் அடிக்கிறேன் பாருங்க. இது வந்து ஒரு இமெயில் ஐடி, ஸோ வாட்ஸ்அப் நம்பர் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு என்னோடய வாட்ஸ்அப்பில் நான் போட்டுட்டேன். அப்புறம் இந்த மாதிரி வேண்டாத ஏன்னா இன்டர்நெட்டில் கண்டவங்களாம் வந்து குப்பை மாதிரி போடுவாங்க அப்படின்ட்டு ஒரு சும்மா செக்யூரிட்டி செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் ஒன்று ஒன்று எத்தனை ஒன்று ஒன்று அப்படிங்கிறது ரெண்டுன்னு எனக்கு தெரியும். நீங்கள் படித்தவங்களா படிக்கிறாங்களோ ஏழையா பணக்காரன் தெரியாது, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒன்று ஒன்று எத்தனைன்னு வந்து நீங்கள் பதில் கொடுக்கணும், ரெண்டு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். இதை சொல்ல தெரியலன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. ஸோ ரொம்ப சுலபமான கேள்வி, ஒன்று ப்ளஸ் ஒன்று எத்தனை, இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மெஷினாக வந்து உள்ளே வாரீங்களா அல்லது வந்து மனுஷனாக வாரீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கன்னா மெஷின் வந்து இந்த வேலையை இதே வேலையை மெஷின் வந்து பண்ணு, நூற்று கணக்கில் வந்து கண்ட குப்பையை போடுறதுக்கு இது ஒரு 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 செக்யூரிட்டி ஒரு ஒரு பாதுகாப்பு கேள்வி மாதிரி. நீங்கள் வந்து இது ரெண்டுன்னு அதை அழுத்தினா தான் கம்பி எங்களுக்கு வந்து தெரியும், அதாவது நீங்கள் வந்து மனுஷன் மெஷின் ஏன்னா மெஷினாக இருந்தது இது இது மாதிரி பண்ண தெரியாது. ஸோ அது அங்கே வெளியே உள்ளே போக முடியாது, அதுக்காக செக்யூரிட்டி பாருங்க செக்யூர் ரெஜிஸ்டர் பட்டனை அமுத்துங்க, அவ்வளோதான்.
பார்த்தீங்களா என்ன வருது, செக் யுவர் இமெயில் ஃபார் யுவர் நியூ பாஸ்வேர்டு. சிஸ்டம் என்ன சொல்லுது, ரைட்டு நீங்கள் வந்து அக்கௌண்ட் ரெடி ஆயிடுச்சு, உங்கள் இமெயில் போயிட்டு நீங்கள் பாஸ்வேர்டு படித்து பாஸ்வேர்டு எடுத்துங்கன்னு சொல்லுது, சரிங்களா. இப்போ நான் வந்து என்னோடய இமெயிலுக்கு போகிறேன், கேள்வி இருந்தால் நீ நிறுத்துங்கன்னா, நாம் அப்படியே கடைசி வரையில் வெயிட் பண்ணிங்கன்னா கேள்வி மறந்து போயிடு, கேள்வி இருந்ததுன்னா டக்குன்னு நிறுத்தி என்னை கேளுங்க. இதுவாரு இங்கே என்ன இமெயிலில் அந்த பாஸ்வேர்டு வந்துருச்சு பாருங்கள், பாஸ்வேர்டு பார்த்தீங்களா. ஐயோ இது இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த இமெயில் ஐடி இதை அனுப்பி நான் வந்து ரெஜிஸ்டர் பட்டன் அமுத்துனேன், அடுத்த செகண்டே வந்து இமெயிலில் எனக்கு பாஸ்வேர்டு வந்துருச்சு. நான் என்ன குறிப்பு சொல்ல விரும்புகிறேன்னா, இது இந்த இமெயில் ஐடி ஒரு செகண்ட் ஒரு வினாடியில் வந்துடும். இதுக்கு நீங்கள் வந்து ஒரு நாளெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் நண்பர்லாம் சொல்கிற மாதிரி யாரையும் சொல்கிற மாதிரி ஒரு நாளெல்லாம் வெயிட்டே பண்ணாதீங்க, தேவையே இல்லை. நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் பட்டன் அமைச்சிட்டு இங்கே வாரக்கு முன்னாடி இங்கே மெயில் எனக்கு முன்னாடி வந்து இங்கே வாட்ஸ்அப்பில் இந்த இமெயில் இது என்னோடய இமெயிலில் பார்த்தீங்களா, இமெயிலில் வெல்கம் வெல்கம் டு கொங்கு வேடு, இதுங்க இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து எனக்கு வந்துருச்சு, இவ்வளோதான். இது ஒரு நாள் அரை நாள் எதுக்கு வெயிட் எல்லாம் பண்ண வேண்டாம். இதுக்கான அந்த பாஸ்வேர்டு சிஸ்டம் பண்ணதுனால கச்ச கச்சன் இருக்கு, பரவாயில்ல. நான் வந்து அதை காப்பி பண்ணிக்கிறேன், அது ஓகே காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு காப்பி பண்ணிக்கிறேன். திருப்பி நம்ம அந்த இணையதளத்துக்கு வருவோம், இணையதளத்தில் வந்து இங்கே சிஸ்டம் ரெடியாக இருக்குது, லாகின் உள்ளே போகணும் இப்போ, ஏன்னா நமக்கு வந்து இமெயில் தெரியும், இமெயில் ஐடி போட்டேன், பாஸ்வேர்டு அந்த இமெயில் இருந்து நான் காப்பி பண்ணிட்டேன், அதை இங்கே வந்து நான் இதில் போட்டுட்டேன். அப்போ நான் வந்து ஒரு தடவை லாகின் பண்ணிவிட்டு திருப்பி திருப்பி அது சிஸ்டமே நினப்பி வச்சுக்கணும். நான் வந்து என்னோடய செல்லை திருப்பி திருப்பி நான் வந்து லாகின் பண்ண வேண்டாம், ஒரு தடவை பண்ணால் அப்படியே இருக்குது சிஸ்டம் நினப்பி வச்சுக்கணும் நினச்சேன்னா, நான் இங்கே வந்து ரிமெம்பர் நினப்பி வச்சு நீயே நினப்பி வச்சுக்கணும், அது ஒரு டிக் போட்டுட்டு லாகின் பட்டன் நான் அமுத்துறேன் பார்த்தீங்களா, வந்துருச்சு பாருங்க. இது குமார், அது நான் குமார்னு பேர் போட்டால் குமார்னு வந்துருச்சுங்க, அவ்வளோதான் லாகின். ஸோ நம்ம ரெண்டு ஸ்டெப் பண்ணியிருக்கோம், ஒன்றாவது வந்து யூசர் ஐடியா வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், அது பாஸ்வேர்டு வந்துருச்சு, அந்த பாஸ்வேர்டு இமெயில் இருந்து இமெயிலுக்கு பாஸ்வேர்டு வந்து இமெயில் இருந்து அந்த பாஸ்வேர்டு காப்பி பண்ணி இதை லாகின் பண்ணியாச்சு, ஸ்டெப்பு நம்ம லாகின் பண்ணி உள்ளே வந்தாச்சு, இவ்வளோதான் மேட்டர். ஆனால் வந்து அந்த பாஸ்வேர்டு வந்து கச்ச கச்சுன்னு நம்ம நினப்பி வச்சுக்க முடியாது, அது அப்படியே பெண்ணு பேப்பரில் எழுதி வச்சு பண்ணலாம். ஆனால் அதை விட சுலபமான வழி வந்து முதல் வேலை வந்து இங்கே வந்த உடனே லாகின் பண்ணிட்டு பார்த்தீங்களா, இந்த எடிட் யூசர்னு இருக்குது பாருங்கள், இந்த பேர்கிட்ட பேரை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் யூசர்னு ஒரு இங்கே ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு தடவை தான் பண்ண போகிறீங்க. இப்போ நான் இதை சொல்லிட்டுருக்கிறது எல்லாம் ஒரு தடவை தான் நம்ம பண்ண போகிறோம், அதனால் தினசரி பண்ண வேண்டியது இல்லை. இதில் இங்கே வந்தீங்கன்னா இங்கே கீழே அப்படியே மெதுவாக வந்தீங்கன்னா பாருங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணுறது, இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு எனக்கு நான் நினப்பி வச்சுக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு நான் செட் பண்ணிக்கிறேன், சரிங்களா. நான் வந்து எனக்கு நினப்பிங்க ஒரு பாஸ்வேர்டை நான் வந்து செட் பண்ணுறேன், செட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா எதுவுமே டச் பண்ண வேண்டாம், அது புது பாஸ்வேர்டு போட்டுட்டு அப்டேட் பட்டன் அமுத்துங்க, அவ்வளோதான் ப்ரொஃபைல் அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து எனக்கு நினப்பு வச்சுருக்க மாதிரி இருக்கிற பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து இதுவரை நான் பண்ணதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு தடவை தான் நம்ம பண்ண முடியும். நீங்கள் பேங்க் போனால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களா, அது மாதிரி தான், இல்லாட்டி ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஓகே பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை நான் டெஸ்ட் பண்ணுறக்கா உங்களுக்காக சும்மா டெஸ்ட் பண்ணுறக்கா இந்த நான் என்ன பண்ணுறேன், இந்த பேரை கிளிக் பண்ணி இப்போ ஏற்கனவே பழைய பாஸ்வேர்டு வச்சு லாக்இன் பண்ணதை லாக் அவுட் பண்ணி விட்டுட்டு இப்போ லாக் அவுட் ஆயிடுச்சு. திருப்பி நான் லாகின் பண்ணுறேன், இமெயில் ஐடி போட்டு நான் புதுசாக செட் பண்ண பார்த்தீங்களா நான் நினப்பி வச்சுருக்க மாதிரி அந்த பாஸ்வேர்டு போட்டு திருப்பி நான் வந்து லாகின் திருப்பி பண்ணி நான் வந்து வேலை செய்யணும் செக் பண்ணிக்கிறேன், லாகின் ஆயிடுச்சு பாருங்க, லாகின் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இது வந்து நம்ம ஒரு தடவை பண்ணால் போகுது வாழ்க்கையில்,
அது லாகின்னா சிஸ்டம் உங்களுக்கு உங்கள் செல் நினைப்பே வச்சுக்கி, நீங்கள் தனசரி லாகின் பண்ண வேண்டாம், அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இதெல்லாம் ஒரு தடவை பண்ணால் போகுது. சரி, இப்போ வந்து திருப்பி இங்கே வந்து உதவி பக்கத்துக்கு வாங்க, இன்பா ரெஜிஸ்டர் பாருங்க, பாருங்கள் இங்கே என்ன பயண படிவத்தை பூர்த்தி செய்யுங்கள், அதை இமெயில் ஐடி இது யூசர் ஐடிலாம் போட்டு வாட்ஸ்அப் போட்டு இதை அனுப்பி போட்டுச்சு, ரெஜிஸ்டர் பட்டன் அமுத்தினோம், பயனர் பெயர் கடவுச்சல் யூசர் நேம் பாஸ்வேர்டு மின்னஞ்சலில் வழியாக அனுப்பப்படுன்னு வந்து அதையும் போய் பார்த்தோம், இன்பாக்ஸ் ஸ்பேம் பகுதி இதில் வந்து மின்னஞ்சலில் பார்த்தோம், அந்த பாஸ்வேர்டு நம்ம காப்பி பண்ணிட்டு வந்தோம். ஒருவேளை அந்த பாஸ்வேர்டு சரியாக படிக்க தெரியல, ரொம்ப கச்ச கச்சன்றதுனா நீங்கள் வந்து அந்த பாஸ்வேர்டு இந்த லிங்க் வழியாக கூட போய் பாஸ்வேர்டு மாற்றலாம். நான் அதை பண்ணல, பட் தேவையில்லை, ஏன்னா அந்த சிஸ்டம் கொடுத்த பாஸ்வேர்டையும் காப்பி பண்ணிட்டேன். இப்போ அந்த கடவுச்சொல்லை மாற்றணும் அப்படின்னா இதுக்கு அந்த வகை அதுக்கும் ஒரு வேறு வழி வசதிக்கு இந்த வழியாக போய் இந்த உதவி உதவி பக்கம் இங்கே போயிட்டு கூட நீங்கள் பாஸ்வேர்டு வந்து எப்படி மாற்றுறது இங்கே இருக்கு பாருங்க, ஹவு டு ரீசெட் பாஸ்வேர்டு, பாஸ்வேர்டு எப்படி மாற்றி, இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது, இதையும் நீங்கள் படித்து பார்த்துட்டு இந்த மெத்தட் நிறைய வழி இருக்குது, இந்த மெத்தட் இந்த வழியாகவும் இந்த வசதி வழியாகவும் நீங்கள் பாஸ்வேர்டு மாற்றலாம். நான் சுலபமான வழி வந்து அந்த அவங்க சிஸ்டம் கொடுத்த பாஸ்வேர்டு லாகின் ஒரு தடவை பண்ணிவிட்டு நான் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு பாஸ்வேர்டை மட்டும் மாற்றிக்கிட்டேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி, சரிங்களா? ஸோ இது பண்ணியாச்சு, பயனர் படிவு முடிஞ்சது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடித்தாச்சு, ஆச்சுங்களா? ரைட், இதுவரை நம்ம பண்ணியிருக்கிறோம். அடுத்தது இணைய பக்கத்தில் உள்ள வலது மொழி லாகின் பொத்தானை அனுப்பி மின்னஞ்சல் பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ண, அதையும் நம்ம பண்ணியாச்சு. யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ, உறுதி பண்ணிக்கிட்டேன், நான் கடைசியில் வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு நானே எனக்கு பேசிட்டு இருக்கதை நினைக்கூடாது, அதுக்காக ஒரு ஒரு உறுதி பண்ணிக்கிட்டேன், அட்டண்டன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இதுவரை நம்ம லாகின் பார்த்தானே, இதுவரை நம்ம பண்ணியாச்சு, பயனர் உள்ளல் லாகின் பண்ணி முடிச்சாச்சு, இவ்வளோ வரும் நம்ம பண்ணியாச்சு, அவ்வளோதான். இது வந்து சுலபந்தான், நீங்கள் ஃபேஸ்புக் வச்சுருந்தீங்க, ஃபேஸ்புக்கில் இதுதான் பண்ணியிருப்பீங்க, முதல் தடவை லாகின் ஐடி கிரியேட் பண்ணியிருப்பீங்க, அப்புறம் பாஸ்வேர்டு இமெயில் போட்டிருப்பீங்க, பாஸ்வேர்டு போட்டுங்க, லாகின் பண்ணியிருப்பீங்க, இது ஒன்றும் புதுசு கிடையாது, இணையத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். சரி, இப்போ வந்து இனிமேல் தான் வந்து இந்த வெப்பு கொங்கு வெட்டிங் சம்மந்தப்பட்டதை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அங்கே வர்றவங்க வந்து நம்ம முதல்ல ரெண்டே ஸ்டெப் தான், ஒரு ஸ்டெப்பு வந்து நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, அதை நம்ம பண்ணிட்டோம், ஸ்டெப் ஒரு ஸ்டெப்பை பண்ணியாச்சு. ரெண்டாவது ஸ்டெப்பு நம்ம வந்த நோக்கம் வந்து நம்ம பையன் அந்த பொண்ணுடைய ஜாதக விவரத்தை பதிவு பண்ண போகிறோம், அதுதான் நம்ம அதை அடுத்த ஸ்டெப்பு. இது இணைய பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஏன் ஏடு அந்த பொத்தானா அமுத்துங்கன்னு சொல்லுது, இங்கே இருக்கு பாருங்க, போஸ்ட் ஏன் ஏடு அந்த பொத்தானை வந்து நீங்கள் அமுத்துங்க. அமுத்துனீங்கன்னா பாருங்க, காஸ்ட் ஆப் வருங்க, ஒன்றும் இதில் வந்து போட்டு தலை சுற்றி மூக்கத்தோட விலையில தெளிவாக இருக்குது, காஸ்ட் பெர் லிஸ்டிங், ஒரு ஒரு பதிவுக்கு எவ்வளோ என்ன செலவு என்ன ரேட்டு ஃப்ரீன்னு போட்டிருக்குது. இதை பாடிங்க, படிங்க, யாராச்சும் எல்லாருமே படிங்க. இதில் வந்து நீங்கள் எனக்கு நான் வந்து எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் 1000 ரூபா கட்டுங்க அப்படின்னு சொல்ல, இதில் போடுறதுக்கு எனக்கு 2-5 நிமிஷம் தான் ஆகும், 5000 ரூபா போட்டால் நீங்கள் 1000 ரூபா கட்டுறது அடுத்த ஸ்டெப்பு இப்போ பதிவு கூடு, அதனால் அது என்ன $0 போட்டு இதை ஃப்ரீனாக போட்டிருக்குறேன், நீங்கள் அதை கவனிச்சுட்டு கூட அடுத்தது உறுதி பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கேட்டகரி, செலக்ட் 1 இருக்குது, இது இந்த முக்கோணமாக இருக்குது, அதை அமுத்துனீங்கன்னா இதில் வரும் 3 லைன் வருது. நீங்கள் பதிவு பண்ண போது ஜாதக பதிவு, அது வந்து ப்ரொஃபைல் இங்கிலீஷில், வேறு ஒன்றும் அதில் மந்திரம் கிடையாது, ப்ரொஃபைல் இப்போ பதிவு பண்ணுறீங்க, அதை போட்டுட்டால் கோ பட்டன் பெருசாக வந்து நிற்கும், அதை அமுத்துங்க. அமுத்துனீங்கன்னா ஒரே ஒரு பக்கம் தான், இது வந்து நம்ம வந்து இது வாழ்க்கை பூரா நீங்கள் எத்தனையோ வந்து பேங்குக்கு அல்லது இன்சூரன்ஸுக்கு பக்கம் பக்கம் அப்ளிகேஷனை இது பண்ணுங்க, எல்லாம் பக்கம் பக்கமாக நீங்கள் அப்ளிகேஷனை ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியிருப்பீங்க, காலேஜில் சேர்றதுக்கு அல்லது பள்ளிக்கூடத்தில் போகிறதுக்கெல்லாம். ஸோ அப்ளிகேஷன் பார்த்து வந்து நீங்கள் இப்போ பேப்பரில் வந்து 100 கணக்கில் 1000 கணக்கில் பதிவு பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. நீங்கள் தொழில்நுட்பம் வளர்ந்துட்டுனா அதே பேப்பரில் நீங்கள் பூர்த்தி பண்ணுற அதே அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இப்போ இது இங்கே வந்து இணையத்தில் வந்து நம்ம ஸ்க்ரீனில் காட்டுது, இது என்ன பெரிய மேட்டரே இல்லை, சப்மிட் யுவர் லிஸ்டிங். சரி, முதல்ல டைட்டில், அதில் அதுதான் வந்து உங்கள் பொண்ணு அல்லது பையனுடைய பேர். நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு இப்போ குமார்னு அதை போட்டேன் இல்லையா, குமார், ஓகே. இது
நான் வந்து ஒரு பையனாக ஒரு பையனுடைய அப்பா பதிவு பண்ண நினச்சிக்கிட்டு அவங்க பையனுடைய பேர் குமார் அப்படி குமார்னு போடுவான். அது இது ஒன்று எல்லா பையனுடைய பேரை தெரியாமல் அப்பா இருப்பாங்க குமார்னு போடலாம். அடுத்தது ஜெண்டர் என்ன மன பையனா பொண்டா நீங்கள் பார்க்குறது. அப்போ உங்கள் பையன் ஸோ குரூம்னு போடுவோம் குரூம். மேபி நான் நினைக்கிறேன் நம்ம வந்து கொஞ்சம் இருங்க நம்ம இது ஏன்னா பின்ன அடுத்த ஸ்டெப்புக்கு தேவைப்படும். இது ஒரு பொண்ணுக்கு நம்ம பதிவு பண்ணுறா கூட போடலாம் ஏன்னா அப்போ தான் அடுத்த ஸ்டெப்புக்கு வசதியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு செல்வி ஓகே செல்வி. ஸோ ஒரு பொண்ணுடைய அப்பா பதிவு பண்ணுறாங்க பேர் வந்து பொண்ணு பேர் செல்வி அது பொண்ணு வந்து பிரைடு பொண்ணு பிரைட்னா பொண்ணு. கம்யூனிட்டி எந்த குறவும் ஒன்றே ஒன்றுதான் இருக்குது. நீங்கள் வந்து கொங்கு வேளால் கவுண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். செட்டியார் முதலியார் மாதார் யாரும் கொங்கு வேளால் கவுண்ட் தெளிவாக நீங்கள் முடி இது பண்ணு. அப்போ இது முடியும் இதை செலக்ட் பண்ணுறப்ப நீங்கள் கொங்கு வேளால் கவுண்டராக இல்லை வேற ஒரு நாட்டு கவுண்டர் நீங்கள் விட்டுட்டு வெளியில் வந்துடுங்க அவ்வளோதான் அது தெளிவாக இருக்குது. அப்புறம் கூட்டம் நீங்கள் என்ன கூட்டம் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் கூட்டத்தை இது வந்து உங்களுக்கு கூட்டம்னு உங்களுக்கு தெரியணும். கூட்டம் தெரியல அப்படின்னா அப்புறம் உங்கள் அப்போ நீங்கள் பையனுடைய அப்பாவுக்கே கூட்டம் தெரியல அப்புறம் பையனுக்கு எப்படி சொல்லி கொடுப்பீங்க. ஸோ கூட்டத்தை போடுங்க குலதெய்வம் போடுங்க. குலதெய்வம் போட்டாச்சு. குலதெய்வம் எந்த ஊர்? வெள்ளக்கோவில். இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை வந்து ஒரு பாடத்தை பூர்த்தி பண்ணுறீங்க. பாடத்தை பூர்த்தி பண்ண நீங்கள் பேப்பரில் பண்ணுறது நீங்கள் இது ஆன்லைனில் பண்ணுறீங்க வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஸோ பொண்ணுடைய டேட் ஆஃப் பர்த்து கேட்குது. மேபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1995 போடுவோமா? சரி. இது பிறந்த தேதி பிறந்த நேரம் எந்த ஊரில் பிறந்தாங்க? பிறந்த ஊர் அந்த பொண்ணுடைய ராசி. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு தினசரி ஜாதகத்தில் கொடுக்குறீங்க பொண்ணு வீடுமான பேசுகிறீங்க அது பண்ண வேண்டியதுதான். ராசி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஓகே. என்ன தோஷம்? சரி நம்ம சுத்த ஜாதகம்னா க்ளீன் போடலாம். அதில் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் செவ்வாய் ராகு கேது ராகு கேது செவ்வாய் இதெல்லாம் இல்லாமல் எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு வந்து ஜாதகம் பற்றி அதிகமாக தெரியும். ஒரு கூடுதலாக இதெல்லாம் இல்லாமல் வேற இருக்குதுன்னு வச்சா அதர்சம் கூட போட்டாச்சு. இதெல்லாம் இல்லை வேற அடிச்சுனாங்க அது மாதிரி யார் இருக்குமா தெரியல பட் அந்த வசதி இருக்குது. இப்போ நம்ம கிளீன் அப்படின்னா சுத்த ஜாதகம்னு போடுங்க. ஸோ மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அந்த பொண்ணு முதல் கல்யாணமா டைவர்ஸா அல்லது கணவனை இழந்தவங்களா அப்படிங்கிறது. ஸோ நம்ம புது முதல் கல்யாணம் அன்மேரிடு அவ்வளோதான். எஜுகேஷன் என்ன படிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது படிப்பு போடுங்க பிஇவா. சரி ரைட்டு. என்ன வேலைக்கு என்ன வேலை செய்கிறாங்க? சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் அவங்க. ஸோ வருஷ வருமானம் என்ன சம்பாதிக்கிறாங்க? ஒரு வருஷத்துக்கு ஒரு 50,000 அப்படிச்சுக்கிட்டா கூட மேபி ஒரு 50,000 அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 600,000 ரூபா உயரம். அவங்க கணேசன் சொல்கிறாங்க இது 2 இன்ச் ஹெச் 2 இன்ச் கம்மி இதெல்லாம் பார்க்குறாங்க. இன்றைக்கு காலத்தில் உயரத்தை போடுங்க. என்ன உயரம் என்ன அப்படிங்கிறத போடுங்க. 160 தான் சரி. வெயிட்டு போடுங்க. வெயிட் ஒரு 55 கிலோ இது மாதிரி வெயிட்டு போடுங்க. சொந்த அதாவது வந்து ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம சமுதாயம் வந்து உள்ளூரெல்லாம் இருந்த காலமெல்லாம் போய் வெளியூர் வெளிநாடு முதல்ல பறந்து கிடக்கிறாங்க. அதனால் வந்து இப்போ அவங்க கணேசன் ஐயா வந்து பார்த்திங்கன்னா சொந்த ஊர் கொடுமுடின்னா அவங்க இருக்கிறது இப்போ பாண்டிச்சேரியில் இருக்காங்க. அது மாதிரி சொந்த ஊர் வந்து என்ன? திருப்பூர் மாவட்டம்
நேட்டிவ். ஓகே, இன்னும் ஒரு 10 நிமிஷம் முடிய போது, நம்ம அது முடிஞ்சதுன்னா திருப்பி கண்டினியூ பண்ணலாம். நேட்டிவ் பிளேஸ், சொந்த ஊர், சொந்த மாவட்டம், சொந்த மாவட்டம் வந்து நேட்டிவ் டிஸ்ட்ரிக் திருப்பூர். நேட்டிவ் பிளேஸ், சொந்த ஊர் திருப்பூரில், எந்த ஊர் திருப்பூர் மாவட்டத்தில்? வெள்ளக்கோவில். வெள்ளக்கோவில் சொந்த ஊர், ரைட்டு. இப்போ எங்கே வசிக்கிறீங்க அப்படிங்கிறது. ஓகே, சிங்கப்பூர். வேணா நம்ம சென்னை போட நான் போடவேனா, அங்கே வந்து மேபி சென்னை. ஆ, ஏன்னா நம்ம யதார்த்தமாக போடலாம், சென்னைன்னு போடுவோம், சென்னை. ஸோ இது வந்து யார் என்ன டைப் அப்படிங்க, அப்புறமா அந்த விளக்கத்தை கொடுக்குற உற்பத்திக்கு வந்து பாருங்கள், பாருங்கள். இப்போ அது வந்து இப்போ அவங்க வந்து இப்போ அவங்க பையனுடைய அப்பா அம்மா பதிவு பண்ண, வீட்டில் அவங்க வீட்டுக்கு அப்பா அம்மா பதிவு பண்ணாங்களா, அது வந்து வெளியால் இது மாதிரி ஏஜென்சி மாதிரி இருக்கிறவங்களா பதிவு பண்ணாங்களா அப்படிங்கிறாங்க. வழக்கமாக பேரண்ட்ஸ் அப்படின்னு போடுங்க, அவ்வளோதான். செலக்ட் இதெல்லாம் கிளிக் பண்ணுறது தான், டைப்பே பண்ண வேண்டாம். ஸோ யார் பதிவு பண்ணுறீங்க? ஒரு பையனுடைய அப்பா பதிவு பண்ணால் அவங்க பேரை போடலாம், ராமசாமி அப்பானுடைய பேர். ஸோ இது நீங்கள் பதிவு பண்ணவங்க என்ன நம்பர், இப்போ அப்போ மாப்பிள்ளை வீடுக்காரம் பார்த்தா யா எந்த இந்த நம்ம உங்களுடைய செல் நம்பர் என்ன அப்படிங்கிறது. ஹலோ ஐயா, சொல்லுங்க. நான் பாலதண்டபாடி பேசுகிறேன் ஐயா, ஒரு சின்ன சந்தேகம். ஆ, சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. இதில் வந்து அட்வர்டைசர் நேம் வந்து இப்போ செல்ஃப் நம்மளே பதிவு பண்ணாங்கண்ணா, இல்லை நம்ம பேர் போட்டுக்கலாங்களா? இல்லை, இது வந்து சும்மா ஒரு குறிப்பு தான். இப்போ திருப்பி சொல்லிடுறேன், இந்த அட்வர்டைசர் டைப்புங்கிறது அது ரொம்ப தெளிவு உங்களுக்கு வந்து. ஏன்னா ரெண்டு தான் இருக்குது, பேரண்ட்ஸ் தான் போட்டுருங்க. ஏன்னா இப்போ அதுக்காக வந்து நீங்களே மையனே பதிவு பண்ணிங்கன்னா நீங்கள் ஐயோ வந்து மாப்பிள்ளை பையன் அப்படிங்க, இது வந்து ஒரு குறிப்பு தான். பேரண்ட்ஸ்னால் சரி, அவங்க உங்கள் பையன் அல்லது பொண்ணு வீட்டுக்காரங்க பதிவு பண்ணுறதா, அடுத்து ஏன்னா அது நிறைய நீளமாக போட முடியாது இல்லையா, அதுக்காக பேரண்ட்ஸும் போட்டிருக்கோம். அது உங்களுக்கு தெரியும், ஓகே தானே? பேரண்ட்ஸ்னால் நீங்களே பதிவு பண்ணி உங்களுக்கு பேரண்ட்ஸும் செலக்ட் பண்ணுங்கள். என்ன என்ன அர்த்தம்னா, பார்க்குறவங்க வந்து சரி அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க அல்லது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பதிவு பண்ணாங்க, அவங்க வந்து அப்பாவா அம்மாவா அண்ணனா மாமாவா அப்படிங்கிறது நீளமாக போகும் இல்லையா, அதுக்காக சுருக்கமாக ஒரு குறிப்பு. உங்கள் கேள்வி வந்து அட்வர்டைசர் நேமு. ஸோ அட்வர்டைசர் நேம் வந்து மேபி அவங்க அப்பா, அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இப்போ ஒருத்தர் கூப்பிட்றாங்கன்னா அவங்க காண்டாக்ட் யார், இப்போ அந்த இது இப்போ நம்ம பொண்ணு ஜாதகம் இப்போ நம்ம உதாரணத்தில் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நிச்சயமாக பொண்ணு பேர பொண்ணுடைய நம்பர் போட போகிறதில்ல. அப்போ கூப்பிட்றவங்க வந்து யார் கூப்பிட்றாங்க? மொட்டையாக ஒரு நம்பர் கூப்பிடலாம், இது வந்து ஒரு குறிப்பு தான். ஒரு வேளை அப்பாவாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் இப்போ காண்டாக்ட் பர்சன் சொல்லுவோம் இல்லையா, யார் தொடர்பு கொள்ள போகிறோம், அதுக்கு தான் அட்வர்டைசர் நேம் அப்படிங்கிறது. சரிங்க ஐயா. அதுதான் உங்கள் கேள்வி. இப்போ அது வந்து நீங்கள் எப்படி அட்வர்டைசர் நேம் அப்படிங்கிறது, யார் விளம்பரம் போடுறாங்க அப்படிங்கிறது. சரி, அப்போ அப்பா அப்பா போட்டாங்க, சரி அப்பா பேர் போட்டிருப்பாங்க, இல்லை மாமா பதிவு பண்ணாங்கன்னா மாமா பேர் போட்டிருப்பாங்க, கரெக்டா? சரி சரி. உங்களை பொறுத்தவரை இப்போ பார்க்குறவங்க வந்து அவங்களுக்கு யாரும் நமக்கு இந்த நம்பருக்கு இந்த நம்பர் கூப்பிட்டாங்கன்னா அப்புறம் யாருக்கு பேசுகிறாங்க, அட்லீஸ்ட் எடுத்தோன்னே ராமசாமி கவுண்டருங்களா அப்படின்னு கேட்கலாமா இல்லையா, ஒரு அறிமுகம் கேட்கலாங்க. ஒரு பொதுவான ஒரு கருத்து தான், அதுக்காக அப்பாதான் பண்ணும். அப்பா சித்தப்பா அம்மா அண்ணா தம்பி மாமா யாரும் போடல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. இப்போ நீங்கள் வந்து நீங்களே, அதாவது இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்கள் கேஸ் ஓகே, பொதுவான கருத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அப்போ அப்பா அம்மாவுக்கு பதிவு பண்ண தெரியாதுன்னு வச்சுக்கோமே, ஒரு பேச்சுக்கு நீங்கள் பையன் பதிவு பண்ணுறீங்க, ஒரு பொதுவான ஒரு கருத்து சொல்கிறேன். அப்போ வந்து அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைசர் பேரண்ட்ஸ் இங்கே வந்து என்ன பண்ணனா, அப்பானுடைய பேரை போட்டு அப்பா நம்பர் பதிவு நீங்கள் தான் பண்ணுறீங்க, யார் பையன் அது வெளியில் தெரிய வேணாம், யார் டெக்னிக்கலாக பண்ணுறது பண்ணுறதில்லை, லாகின் பண்ணுறது முக்கியம் இல்லை. நீங்கள் வந்து அப்பா பேரை போட்டு அப்பா நம்பரை போட்டிங்கன்னா உங்கள் அப்பாவை காண்டாக்ட் பண்ண போகிறாங்க, பதிவு நீங்கள் தான் பண்ணி கொடுக்குறீங்க, அது முக்கியம் இல்லை அப்படின்னா. உங்கள் கேஸில் நீங்கள் அப்பா தவறிட்டாங்க, சரி உங்கள் நீங்கள் பேசுகிறீங்க, வளர்ந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நேரடியாக யார் கூப்பிடணும், யார் நம்ம பேசிக்கலி வந்து சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த செல் நம்பர் வந்து யார் அப்படிங்கிறது தான், அப்படி வச்சுங்களா. ஏன்னா கூப்பிட்றவங்க இந்த செல் நம்பர் கூப்பிட்டு இந்த நாள் கூப்பிட்றதா அவங்க நினச்சிக்கிட்டு கூப்பிட்றாங்க, அப்படி தானே? ஆமாங்க. இப்ப நீங்க வந்து உங்க பேரை போடுங்க, இல்லாட்டி இப்ப உங்களுக்கு இப்ப யாரு உங்களுக்கு உதாரணம், உங்களுக்கு சின்ன கேள்வி, யாரு உங்களை கூப்பிடணும், அதாவது உங்க வீட்டுல யாரு பேசுவா, அப்பாவா அம்மா, அப்பா இல்ல அம்மாவா வந்து மாமாவா, யாரு பேசுவாங்க? மாமா பேசுவாங்க ஐயா.
ரைட்டா. அப்ப ரொம்ப சுலபம், மாமன் பேர் போடுங்க. அப்ப இங்க மாமன் பேர் போடுங்க, ராமசாமி மாமன் பேர் போடுங்க. கரெக்ட் தானே? கரெக்ட்ங்க. ஏன்னா கூப்பிடறவங்க இந்த நம்பர்ல எடுத்தோட இந்த நம்பர் கூப்பிடறாங்க வச்சுக்கோங்க, மாமா பேர் போட்டீங்க. அப்ப கூப்பிடறவங்க இந்த நம்பர் கூப்பிட்டு சரிங்க ராமசாமி கூப்பிட்டுங்களா அப்படின்னு கேட்டா, ஆமாங்க நான் வந்து அந்த பையனுடைய மாமன். அவங்கள திருப்பி அறிமுகம் பண்ணுவாங்க. இது சும்மா ஒரு ஒரு மரியாதைக்கு. ஆனா இது வந்து பெரிய மேட்டரே கிடையாது. ஆனா வந்து பையனுடைய பிறந்த இதுவரை இதெல்லாம் பாருங்க, இந்த முதல் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க கரெக்டா இருக்கணும், ஏன்னா பையன் சம்மந்தப்பட்டது. இது வந்து எப்படி யார தொடர்பு கொள்ள போறா அவங்க தொடர்பு நம்பர் அப்படிங்கறது, அதுல ஒண்ணு பெரிய மேஜிக்கெல்லாம் ஒண்ணு இல்லை. ரைட்டா? ரைட்டுங்க. ஓகே. ஸோ அடுத்தது வந்து இது பாருங்க, பெரிய பொட்டி இருக்குதா தெரியுதா? பர்சனல் டீட்டெயில். இது வந்து பர்சனல், அதாவது அந்த பையன், சாரி இது நம்ம பொண்ணு நம்ம பதிவு பண்றோம் இல்லையா. ஓகே. இந்த பொண்ணுடைய இந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட தகவலை மட்டும் நீங்க இங்க இங்க போடுங்க, இங்க பதிவு பண்ணலாம். உதாரணத்துக்கு அடக்கமான பொண்ணு, கரெக்டா, அமைதியான பொண்ணு, குடும்ப பாங்கான பொண்ணு, அது மாதிரி அவங்கள பத்தி, இல்லாட்டி வந்து அவங்க இந்த மாதிரி டிஎன்பிசிக்கு வந்து அவங்க தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இல்லாட்டி நீட் தேர்வுக்கு தயார் பண்றாங்க, இல்லை அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு குறிப்பெல்லாம் இங்கே போடலாம். இது ஒரு வசதி, இங்கே வசதி இருக்கு. நீங்க தேவைப்பட்டா நீங்க எவ்வளவு வேணும் நீளமா இருக்கு பாருங்க, பெரிய பாக்ஸ் நீங்க அதில் போடலாம். இப்போ நீங்க உங்க இப்போ நீங்க மாப்பிள்ள பையனா இருந்தீங்க, உங்களுடைய இதை நீங்க போடலாம். கரெக்டா? ஹலோ, கரெக்டுங்க. ஓகே ஓகே. இது வந்து பையனோட பொண்ணுடைய சம்பந்தப்பட்ட தகவலை மட்டும் இங்க இந்த போட்டியில் போடுங்க. அடுத்தது ஃபேமிலி. இங்கதான் குடும்ப சம்பந்தப்பட்டது. இப்போ அப்பா என்ன பண்றாங்க, அம்மா பேரு என்ன, அம்மா பேரு அம்மா, அவங்க என்ன பண்றாங்க குடும்ப தலைவியா, அப்பா வந்து முத்துசாமி, அவங்க என்ன என்ன தொழில் பண்றாங்க, கூட பிறந்தவங்க எத்தனை பேர், எத்தனை ஒரு 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 தம்பி படிச்சுட்டு இருக்கிறான். இப்போ இந்த பொண்ணு தான் நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம். உதாரணத்தில் இப்போ கூட ஒரு தம்பி இருந்தால் ஒரு தம்பி இருக்கான் அப்படின்னு போடலாம். அப்புறம் அந்த குடும்பத்தை வந்து ஏதாச்சும் ஒரு குறிப்பாக இது மாதிரி எங்களுக்கு வந்து, சரி 10 ஏக்கரா பூமி இருக்குது, ஒரு சொந்த வீடு இருக்குது, அது மாதிரி அதெல்லாம் போடலாம். இது எல்லாம் குடும்ப சம்மந்தப்பட்டது எல்லாம் இதில் வருது, எழுதலாம். பாருங்க நிறைய பெரிய போட்டி இருக்குது. கரெக்டா? என்ன வேணால் எழுதலாம். இல்லாட்டி வீடு, ரெண்டு வீடு வாடகை வந்துக்கிட்டு இருக்குது, என்ன வேணாலும் எழுதலாமே. அந்த அப்போ வந்து படிக்கிறவங்களுக்கு உங்கள் குடும்பத்தை பற்றி தெரியும், இங்கே வந்து அந்த பொண்ணு அல்லது பையனுடைய தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்ட்னர் ப்ரிஃபரன்ஸ். இதில் வந்து இதுதான் ரொம்ப முக்கியம் நினைக்கிற சில பேர்த்துக்கு. எதிர்பார்ப்பு என்ன எதிர்பார்க்குறீங்க அந்த பொண்ணு? எங்களுக்கு வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற பையன் வேணும், இல்லாட்டி ஐடியில் இருக்கிற பையன் வேணும், டாக்டர் பையன் வேணும் அப்படின்னு போடல. இல்லாட்டி வியாபாரத்தில் இருக்கிறவங்க, இல்லாட்டி இப்போ எங்களுக்கு வந்து ஒரு நாங்கள் இப்போ நான் அப்ளை சொன்ன மாதிரி உதாரணத்தில் பொள்ளாச்சி வட்டாரத்தில் இருக்கிற பையன் வந்து எதிர்பார்க்குறோம். அது போட்டால் மிச்சம் சேலத்துலேருந்து கூப்பிடுங்க, அதுக்கு உங்களை கூப்பிட்டு தொந்தரவு பண்ணால் அவங்களுக்கும் வேலை நேரம் மிச்சம், உங்களுக்கும் மிச்சம். கரெக்டா? இல்லாட்டி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் பார்க்குறோம், அது மாதிரி போடலாம். இல்லாட்டி வந்து ரொம்ப குறிப்பாக இருக்கிறவங்க அந்த பையனுடைய பிறந்த தேதி இருக்கு பார்த்தீங்களா, இந்த பொண்ணு 95, நாங்கள் வந்து ஒரு அஞ்சு வருஷம் வித்தியாசத்தில் ஒரு வித்தியாசம் வயசு வித்தியாசம்லாம் இப்போ மாப்பிள்ள பார்க்குறோம் அப்படின்னா 1985 இருக்கணும் எது கூப்பிடுனேன். ஸோ அதெல்லாம் இதில் வந்து எதிர்பார்ப்புல எல்லாமே போடலாம். ரைட்டா? இது எல்லாமே சுலபம். இதில் ஒன்றும் இதில் உங்களுக்கு தெரியாத தகவலை ஒன்றுங்க, தெரிஞ்ச தகவலை பூர்த்தி பண்ணுறீங்க. இது பண்ணுறதுக்கு நான் வந்து மெதுவாக சொல்கிறேன். இப்போ மெதுவாக வேகமாக அப்படின்னு படித்த பசங்க 5 நிமிஷம் ஒன்று அம்மா அப்பா வந்து அவங்க மெதுவாக பண்ண 10 நிமிஷம் ஆகும். கடைசியாக அந்த நோட்ஸ் அப்படிங்கிறது வந்து இதில் ஒன்றும் இது முக்கால்வாசி தேவையில்லை. இந்த மேல இருக்கிற எல்லா காலத்தையும் பூர்த்தி பண்ணிட்டு அதையும் தாண்டி ஒரு எதாவது உங்களுக்கு தகவல் இருக்குது அது எதுலையுமே சேரல அப்படின்னா இது கூடுது நோட்ஸ். சும்மா ஒரு கூடுதலாக ஏதாச்சும் குறிப்பு போட விரும்புனீங்கன்னா இங்கே போடுங்க. ஆனால் முக்கால்வாசி நேரம் தேவைப்படாது, ஒரு வசதி. அது கூடுதல் ஏதாச்சும் நீங்கள் மேலே எதுலேயுமே சேரல அப்படின்னா இதில் நோட்ஸில் போடலாம். போட்டுட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், ஏடு இமேஜ். இதுதான் இங்கே தான் வந்து ஃபோட்டோவுமே ஜாதக காப்பியும் நம்ம நினைக்கிறோம். ஏடு இமேஜ் பட்டன் அமுத்துங்க. கிருஷ்ணன் வந்து என்னென்ன உங்களுக்கு என்ன இது இந்த போட்டோலாம் இருக்குது, நான் வந்து உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பசங்க போட்டு சும்மா உதாரணத்துக்கு சரி ஒரு போட்டோ இது மாதிரி இது வந்து போட்டோன்னு வச்சுக்கங்களேன். இப்போ போட்டோ போட்டாச்சு, அவ்வளோதான்.